மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று சார் வச்ச டெஸ்ட்டில் 50 மார்க் வச்சேன். அதில் நிறைய பேர் 40க்கு மேலே, 42, 43, 46, 50க்கு 50 ஃபுல் மார்க்லாம் வாங்கியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வீட்டில் இருந்து ஒழுங்காக படிக்கிங்க, கரெக்டு தானா? வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்படி படித்த மார்க் வாங்குறது, இதே மாதிரி ஆனுவல் எக்ஸாம்லேயும் மார்க் வாங்கணும். சரி மக்களே, நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி நம்ம ஸ்கூலில் வச்சு பார்த்தது தான், இப்போ திரும்ப ஒருக்க பார்ப்போம். இது ஒரு எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். சில நேரங்களில் இதை 2 மார்க்கும் கேட்கலாம், 5 மார்க்கும் கேட்கலாம், சொல்ல முடியாது. பார்ப்போமா? கவனி. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7035 ஒரு அணி, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3004 ஒரு அணி தந்துருக்கு. தந்துக்கிட்டு எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க. எக்ஸ் மதிப்பும் இந்த ஒய் மதிப்பும் என்ன செய்யலாம்? போட பாருங்க. வந்துருக்கு, எதை ஃபஸ்ட்டு எழுதும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7035, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3004. மக்கள் இந்த போர்டில் எழுதுறது சில ஆட்கள் கொஞ்சம் பெருசாக எழுதுங்க சார்னு சொன்னீங்க. உங்களை பெருசாக எழுதுனோம்னா நமக்கு இவ்வளோ தான் போர்டு இருக்குது, அளவு இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக முடிக்க கஷ்டமாக இருக்கும். எல்லாம் அழிச்சிட்டு திரும்ப செய்யணும். அப்போ என்னென்னா உனக்கு கொஞ்சம் அந்த கண்டினியூட்டி போகும், ஃபுல்லாக பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய கணக்கு வரும்போது சார் கொஞ்சம் அழிச்சிட்டு செய்கிறேன். ரொம்ப குயிக்காக சின்னதாக முடியக்கூடிய கொஸ்டினை வந்து இந்த போர்டுக்குள்ளே முடிகிற அளவுக்கு செய்வேன். நீ என்ன செய்யணும்? ஃபோனை இப்படி வச்சு பார்க்கக்கூடாது, இப்படி வச்சு பாருங்கள், கொஞ்சம் பெருசாக ஸ்க்ரீன் தெரியும். ஏன்னா உங்களை கவனி. சரி, இதை முதல் சமன்பாடாக இருப்பேன். இயற்கை நிதத்தை தான் நம்ம எடுப்போம்ல, சாதாரண பழுதுபோக்கவைகள் ஃபஸ்ட்டு சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு, அதே மாதிரி இது முதல் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு. இதில் நம்ம இயற்கை நிதத்தில் என்ன செய்வோம்? நீக்கல் முறை, பிரதிடல் முறைங்கள்லாம் பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா? அதே மெத்தட் தான் இங்கே அணிகளில். அணி இப்படி அணிகள் தந்தோன்னா பயப்பட வேண்டாம். அதே மெத்தடில் இங்கே இருக்கிற எக்ஸை கட் பண்ணணும், அல்லது ஒய்யை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு மீது எக்ஸை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். இந்த கணக்கை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். ஒன்றாம் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு கூட்டும்போது பாரு, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த ரெண்டையும் கூட்டும்போது இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகுமா? எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுலேருந்து எக்ஸ் பண்ணணும். சரியா கவன். இப்போ சார் வந்து ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுறேன். ஒன்று கூட்டல் ரெண்டு, ஒன்றுன்னா ஒன்றாம் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு. ஒன்றாம் சமன்பாடு இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மக்களே போர்டு இல்லை, அளவு சார் போர்டில் இடம் இல்லை. 3 5, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3004. கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகுது. இங்கே எக்ஸு எக்ஸ், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இதையும் கட் பண்ணிடாது, ஒரே மாதிரி இருக்குன்னு. எக்ஸ் எக்ஸையும் கூட்டம் எத்தனை? ஆ 2 எக்ஸ். இப்போ வழக்கம் போல் நம்ம அணிகள் கூட்டுவோம்ல, அதே மாதிரி இங்கே முதல் டாம், இங்கே ஃபஸ்ட் டாம், ரெண்டையும் கூட்டுங்க. 7 3 10, அது இங்கே ரெண்டாம் டாம் 0, இங்கே 0 0 0 கூட்டினா 0. அடுத்து இங்கே, அதாவது ரெண்டாயிரம் ஃபஸ்ட்டு காலம், இதையும் இந்த பிளேஸில் இங்கே இருக்குது, 3 + 0. சார் இது மனசுக்குள்ளேயே செய்கிறேன், கவனிச்சுக்கிறேன். அடுத்து இங்கே 5 இருக்குது, அதே பிளேஸ் இங்கே ரெண்டாவது அணியில் 4 இருக்குது, 5 4 கூட்டினா 1. சில நேரம் கழிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கழிக்கணும். சரி, இப்போ நமக்கு 2x ஈக்குவல் டு 10 0 3 9 இருக்குது. நமக்கு தேவை எக்ஸு, எக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த 2 அங்கே போகுது, அங்கே ஏற்கனவே 10 0 3 9. என்ன செய்யலான்னா, இப்போ இந்த 2 அங்கே போகும்போது பொதுவாக 2க்கு பெருக்கல், 2 பெருக்கல் எக்ஸ் அடுதான் இருக்குதுல்ல. இப்போ 2 பெருக்கும்போது 2 அந்த சைடு போகுது, போகும் வகுத்தல்ல. இதை ஒரே லைன் எழுதுறேன், இங்கே 1/2 போடலாம், அல்லது அந்த 2 எல்லா நம்பருக்கிலையும் வகுத்துடலாம். ஏன்னா இது பொதுவாக அந்த அணிக்கு போகுது. இங்கே போகும்போது சார் கொஞ்சம் ரெண்டாம் விட்டு எழுதுறோம்னா ஈஸியாக இருக்கும். நான் வகுத்தல் 2 வகுத்தல் 2 வகுத்தல் 2 இந்த வகுத்தல் 2, இந்த 2 இங்கே உள்ள 2 அங்கே போய் வகுத்தலில் போகுது. இப்போ அதை வகுத்து போடு, எக்ஸ் ஈக்குவல் டு 10 2 வகுத்தனா 2 10 5 0 வகுக்க முடியுமா?
வகுக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டுன்னு போட்டுறாரு தப்பு ஜீரோவா எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது ஸோ அது ஜீரோ ஜீரோனாலே ஒன்று இல்லைன்னு அர்த்தம் இங்கே மூணு பை ரெண்டு இல்லை ஒன்பது பை ரெண்டு நமக்கு இப்போ எக்ஸ் மதிப்பு கிடைச்சாச்சு இது அப்படி இப்போ நீ இதை எக்ஸ் மதிப்பு எடுத்து இங்கே போட்டு அங்கே கொண்டு வந்து ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதோட ஈஸியான வேலை என்னன்னா இதுல இருந்து இதை கழிங்க அப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கட் ஆகும் சொல்ல புரியுதா வழக்கமாக நம்ம எக்ஸ் மதிப்பு நிமிஷம் எடுத்ததை இந்த ஏதாவது சமன்பாட்டில் போடுவோம் இங்கே போடலாம் நமக்கு ஈஸியாக இருக்குது இதுலேயே எக்ஸ் இங்கே எக்ஸ் இதுலேருந்து இதை கழிச்சா எக்ஸ்ன்னு செய்யும் கரெக்டா செய்ய வைப்போமா இவ்வாய் இப்போ சார் என்ன பண்ணுறேன் ஒன்று மைனஸ் ரெண்டு அதற்கான ஒன்றாம் சம்பளம்லேருந்து ரெண்டாவது சம்பாட்டை கழிக்கின்றேன் கவன் ஒன்றாம் சம்பளம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமம் ஏழு ஜீரோ மூணு அஞ்சு அதில் எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது வேறு டைம் சாருக்கு இடம் இல்லாதனால சின்னதாக போடுறேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது உனக்கு தெரியும் மூணு ஜீரோ ஜீரோ நாலு மூணு ஜீரோ ஜீரோ நாலு கழிப்புறேன் இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் இங்கே ஃபுல்லாகவே மைனஸாக மாறும் இப்போ இது ஃபுல்லாகவே மைனஸ் டேன் மைண்டில் வச்சு மைண்டில் வச்சுக்க மக்களே இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஒய் இதில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் கவனிங்க ஏழு இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் மூணு ஏழில் மூணு போனா ஆ நான்கு ஜீரோ ஜீரோ போனா ஜீரோ தான் வரும் இங்கே மூணு இங்கே ஜீரோ மூணு மைனஸ் ஜீரோ ஜீரோ கழிக்க முடியாதுல்ல ரொம்ப கவனிங்க அஞ்சு ப்ளஸ் நாலு கிடையாது இப்படியே மைனஸ் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ அஞ்சு மைனஸ் நாலு இதுனே ஒன்று நமக்கு டூ ஒய் சமம் நாலு ஜீரோ மூணு ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு இதை ஒய் மதிப்பு தானே தேவை அப்போ இங்கே ஒய் மட்டும் போட்டுக்கோ ஒய் சமம் இதே மாதிரி தான் இங்கே செஞ்ச மாதிரி தான் ரெண்டு அங்கே வருது இது ரெண்டு அங்கே வருமானாவும் வகுத்தலில் எல்லா அணி எல்லா நம்பர்ஸ்களையும் வரும் அந்த அணியில் ஜீரோ மூணு ஒன்று அப்போ வகுத்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு ஏன் இந்த ரெண்டு விட்டுடுவோமா இ ரெண்டு நாலு ஒய் சமம் இங்கே ரெண்டு ஜீரோ வகுக்க முடியாது ரெண்டாவது தான் ஜீரோ தான் மூணு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் இதுதான் நமக்கு ஒய் லாஸ்ட்டாக ஆன்சரை எடுத்து எழுது ஸ்பீடாக எக்ஸ் சமம் அஞ்சு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒன்பது பை ரெண்டு ஒய் சமம் இந்த ஆன்சர் தெரியல் ரெண்டு ஜீரோ மூணு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் ஃபினிஷ்டு மக்களை இதை செஞ்சு பாருங்கள் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் திரும்ப இருக்கா செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் ஓகே தேங்க்யூ